அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர் எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட 6500 7000 வரைக்கும் கடந்த ஒரு வார காலமாக அதே லெவல்லே இருக்குது. 6700 6800 கிட்டத்தட்ட 6980 இந்த ரேஞ்சில் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் அதிகமாகிட்டே தான் இருக்குது. கிட்டத்தட்ட சென்னையில் 2000 கேஸ் வரைக்கும் வந்தது, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி 1200 1300 அந்த ரேஞ்சில் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் வந்து போன மாதம் ஒரு 12 நாள் ஒரு 4 மாவட்டங்களில் கம்ப்ளீட் லாக்டவுன் பண்ணியிருந்தாங்க. எதுக்குமே அலோவ் பண்ணலை, முக்கியமான அத்தியாவசிய தேவை தவிர இ பாஸ் கூட டூ வீலர்களுக்கு எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. அதனால் கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சென்னையில் கம்மியாக இருக்குது. 1200 கேஸ் அந்த மாதிரி வந்துட்டுருக்கு இப்போ. சென்னையில் கம்மியாக இருக்கே தவிர மற்ற மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள ஓவரால் தமிழ்நாடு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7000 கேஸ் வரைக்கும் வந்துட்டுருக்கு, அந்த ரேஞ்சில் போயின்ட்டுருக்கு இப்போ. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளைக்கும் 60000 டெஸ்ட்டுகள் எடுக்கிறாங்க. அதனால் டெஸ்ட் ஜாஸ்தி ஆக ஆக கேஸ்களோட எண்ணிக்கையும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. இந்த கொரோனா வந்து இதில் வந்து நிறைய என்னன்னு கேட்டிங்கன்னா, அறிகுறி இல்லாதம இந்த கொரோனா வந்து நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய எண்ணிக்கையும் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்குது. இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அங்கங்கே அனுமதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தவங்க டிஸ்சார்ஜ் ஆகிற எண்ணிக்கையும் அதிகமாகிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போது அடுத்த மாதம் ஆகஸ்ட்லேருந்து இந்த லாக்டவுன் வந்து தளர்வுகளோட திரும்பவும் நீடிக்கப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்துட்டுருக்கு. லாக்டவுன் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த லாக்டவுன் மாதிரியே தெரியல. ஏன்னா சென்னை வந்து இப்போ எப்படி ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சண்டே ஒரு நாள் தவிர மற்ற எல்லா நாளுமே சென்னை எப்படி இருக்குன்னா, இந்த ஃபஸ்ட்டு லாக்டவுன் 25ஆம் தேதிக்கு முன்னாடி எந்த நிலைமையில் இருந்ததோ அதே போல தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரே க்ரௌடு, டிராஃபிக்கு எல்லா இடத்துலையும் வந்து மக்கள் கூடக்கூடிய இடங்களில் எல்லாத்துலேயும் வந்து சென்னையில் 24ஆம் தேதிக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லாக்டவுன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே போல தான் இப்போ இருக்குது. இதில் லாக்டவுனுங்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. நம்ம பார்க்குறோம், வெளியில் போகிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், கிட்டத்தட்ட இது வந்து லாக்டவுன் மாதிரியே இல்லை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு இது, ஈவினிங் 6:30 மேக்ஸிமம் கடைகள்லாம் அடைச்சிடுறாங்க. அது மட்டும்தான், எப்பயும் 10 மணி வரைக்கும் இருக்கும் கடைகள்லாம், இப்போ 6:30 வந்து ஷாப்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அது மட்டும்தானே தவிர மற்றபடி ஹோல் டே அந்த 6:30 வரைக்கும் எங்கே பார்த்தாலும் ஒரே க்ரௌடு, டிராஃபிக்கு எல்லா இடத்துலையும் வந்து சகஜமான நிலைமையாக தான் இருக்குது. சமூக இடைவெளி அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை எங்கேயுமே, அதை எல்லாருமே மக்கள்லாம் மறந்துட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, கொரோனாவோட வாழ பழகிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால எல்லோரும் இப்போ அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கொரோனாவோட வாழ பழகிக்கொண்டிருக்காங்க. அதனால் இதில் லாக்டவுனுங்கிறதுக்கு அர்த்தம்ங்கிறதே இல்லை, எல்லா இடத்துலையும் சகஜமான நிலைமையாக தான் இருக்குது. என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இயங்கலை. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னா பஸ்ஸு ட்ரெயின் இதெல்லாம் இயங்கலை. அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 90% சென்னை வந்து மார்ச் மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ, இந்த லாக்டவுன் முன்னாடி எப்படி இருந்ததோ அதுபோல் இப்போ சகஜ நிலைமைக்கு திரும்பிக்கிட்டு வருது.
அதனால் அந்த தளர்வு லாக்டவுன் அது மாதிரி பேசுறதுல அர்த்தமே இல்லை. பார்க்கலாம் போக போக எப்படி இருக்குங்கிறது இனிமே தான் தெரியும். இந்த கொரோனாவோட உச்சம் வந்து நவம்பர் வரைக்கும், நவம்பர் அக்டோபர் நவம்பரில் மிகவும் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ செப்டம்பர் அக்டோபர் நவம்பர்லாம் வந்து மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடும். தமிழ்நாட்டுக்கு மழை தரக்கூடிய வடகிழக்கு பருவமழை காலம் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போது என்ன ஆகுன்னா, மழைக்காலத்தில் பரவக்கூடிய நோய்களும் டெங்கு, மலேரியா, டைஃபாய்டு இந்த மாதிரி மழைக்காலங்களில் பரவக்கூடிய வியாதிகளும் சேர்ந்து கொண்டு இதில் கொரோனாவும் சேர்ந்து மக்களை பெருமளவு பாதிக்கக்கூடியதற்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேண்டியது மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. மக்களும் அவரவர்கள் இருக்கக்கூடிய இடங்களை மிகவும் தூய்மையாக சுத்தமாக வைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம். இல்லை என்றால் இந்த கொரோனாவோடு டெங்கு, மலேரியா, டைஃபாய்டு அதற்கும் அதனாலும் நாம் பாதிக்கப்படுறதுக்கு பெருமளவு வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவுசெய்து மக்கள் வரும் காலங்களில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.